வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ தாலு இசை இந்த ரெண்டு எஸ் எக்ஸாமுக்குமே டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு லா கிளாஸு ஜென்ரல் சயின்ஸு ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி டெஸ்ட்டு பேஜுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து அடுத்து வரக்கூடிய தாலுக்கி இசைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு பேஜு ப்ளஸ்ஸு ஆன்லைன் கிளாஸு ஆடியோ கிளாஸு அதுக்கான ஷெடியூல் எல்லாமே வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்முடைய டெஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறை சொந்தங்கள் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது தாலுக்கு இசைக்கு ஓகேவா ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷெடியூல் வந்து பொதுவானது தான் ஓகேவா ஸோ நீங்களுமே வந்து இந்த ஷெடுவை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த ஷெட்ல இருக்கக்கூடிய டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு வந்து காண்டாக்ட் பண்ணுவோம் ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த டாபிக் லெசன்ஸ் அந்த லாஸ்ட் செக்ஷன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎப் ஆடியோ வீடியோ இந்த மூணுமே வந்து அந்த டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து அப்டேட்டாகும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து ஆல்ரெடி இருக்கிற காவல்துறை சொந்தங்களுக்கு ஸோ இதில் நீங்கள் யாராவது புதுசாக புதுசாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நான் வீடியோவில் வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் அதை கேட்டுட்டு உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டு கோட்டாவை பொறுத்த மட்டும் வந்து நம்ம எப்போதுமே ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னா கால்பர் ஆனதுக்கப்புறமா வந்து படிச்சுக்கலாம் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம வந்து இருப்போம் ஸோ அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணணும் அதாவது உடச்சி எரியணும் ஓகேவா ஸோ கால்பர் ஆனதுக்கப்புறமா வந்து படிக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டோட இருந்தீங்க அப்படின்னா படிக்க முடியாது மார்க் வராது ஒரு மார்க் ரெண்டு மார்க் மூணு மார்க்கில் மிஸ் ஆகும் ஓகே ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தகர்க்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே வந்து படித்தா மட்டும்தான் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் ப்ளஸ் படிக்க நல்லா வாய்ப்பு கிடைக்கும் ஓகேவா ஸோ கால்பர் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ரிவிஷன் பண்ணணும் படித்தது ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெஸ்ட்டு போட்டு போட்டு பார்க்கணும் அதுதான் வந்து கால்பர் ஆனதுக்கப்புறமா வந்து பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேவா ஸோ எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்போ ட்ரைனிங் போகக்கூடிய காவல்துறை சொந்தங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கால் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெஸ்ட்டு பேஜ் போட்டு போட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஏன்னா நம்மக்கிட்ட வந்து அப்படி தான் அவைலபிளாக இருக்கும் ஓகேவா ஸோ பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தாலுக்கு இசைக்கு வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸு ஆன்லைன் டெஸ்ட்டு பேஜை வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஏ எக்ஸாம் சிலபஸ் அதே மாதிரி நடந்து முடிஞ்ச அந்த கொஸ்டின் பேட்டர்ன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸில் என்ன இருக்கோ அதை ஓரியன்டாக ப்ளஸ்ஸு சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள புக்கை எடுத்து நம்ம அதில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா படிக்க போகிறோம் ஓகே அதே மாதிரி சிலபஸில் என்ன இருக்கோ அதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுவோம் சிலபஸை தாண்டி போகணும் அப்படின்னா அந்த லெசனை ஓரியண்டடாக தான் வந்து பார்த்திங்கனா அது அந்த லெசன் சம்மந்தப்பட்டதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாண்டி போகிற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு லா வந்து மிக மிக முக்கியமானது இந்திய தண்டனை சட்டம் குற்ற விசாரணை முறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் காவல் நிலைய ஆணைகள் அதே மாதிரி போலீஸ் நிர்வாகம் இது சம்பந்தப்பட்ட வினாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கிளாஸும் அவைலபிளாக இருக்கும் ஆடியோ கிளாஸும் அவைலபிளாக இருக்கும் ப்ளஸ் அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே அந்த டெஸ்ட் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கான ஸ்பீச் செக்ஸர் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அதாவது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்புடின்னா சரியான ப்ராக்டிஸ் இல்லாமல் சரியான ப்ராக்டிஸ் இல்லாமல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போகுது அதே மாதிரி சரியான கைடன்ஸ் இல்லாமல் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும்னு தெரியாமல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அகாடமியில் வந்து டிபார்ட்மெண்ட்டு கோட்டாகப்பன்னு சொல்லி தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறை சொந்தங்கள் மட்டும் இணைஞ்சு என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் உங்களோட மார்க்கு எப்படி ஸ்கோர் பண்ணணும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி நான் எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுப்போம் ஒரு டீச்சரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இப்படி மாதிரி நீங்கள் இப்போ இருக்கீங்க டியூட்டியில் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியல அப்படின்னா கூட மேபி டைம் கிடச்ச அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ பார்க்கலாம் ஓகே வீடியோ பார்க்க முடியல அப்படின்னா கூட நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஆடியோ கிளாஸ் இருக்கும் அதை நீங்கள் வந்து லிசன் பண்ணலாம் மேபி உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் ஆடியோ வந்து கேட்க முடியலனா கூட நம்ம வந்து ஃபீடியப் போடுவோம் அந்த ஃபீடியப்பை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ வாய்ப்புகள் வந்து அதிகமாக நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் அந்த கொஸ்டின் பேட்டர்னில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது முப்பது கொஸ்டின் வந்து ஜிகே கொஸ்டின்னு ஒரு பதினஞ்சு மார்க்கு பத்து கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் பத்து கொஸ்டின் இங்கிலீஷ் கொஸ்டின்னு நாற்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி எண்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா ஓகே அப்போது முப்பது ஜிகே வந்து பதினஞ்சு மார்க்கு பத்து தமிழ் வந்து அஞ்சு மார்க்கு பத்து இங்கிலீஷ் வந்து அஞ்சு மார்க்கு நாற்பது சைக்காலஜி இருபது மார்க்கு எண்பது லா வந்து நாற்பது மார்க்கு அப்போது நம்ம எதில் அதிகமாக ஸ்கோர் பண்ண வேண்டியது இருக்குது லா ஃபஸ்ட்டு வந்து தான் நம்ம வந்து கவர் பண்ணணும் ஐபிசிசிஆர்பிசி ஐஏபிஎஸ்ஓ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்து ஒரு எண்பது கொஸ்டின் நாற்பது மார்க்கு பல்கா எம் நாற்பதுக்கு நாற்பது போடணும் ஓகேவா அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது சைக்காலஜி கொஸ்டின்னு சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து பண்ணுற பெரிய மிஸ்டேக் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பேசிக்கான டேபிளே வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ டேபிள் தெரியாமல் வந்து சைக்காலஜியில் வந்து நம்ம முட்டி மோத முடியாது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது ஸோ செய்து டேபிள் தெரியல அப்படின்னா டேபிள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும் ஈஸியாக வந்து சைக்காலஜி வந்து அதே மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் யார் யார்கிட்டே இருக்கோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இ நாற்பது கொஸ்டினுக்கு இருபது இருபது வந்து போட முடியும் ஓகேவா இருபது மார்க்கு ஓகேவா ஸோ இதுக்குமே வந்து டெய்லி கொஸ்டின் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் நம்மக்கிட்ட சைக்காலஜி கிளாஸ் கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிகே இந்த ஜிகே பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக்கு தாண்டி நம்ம ஒன்றும் போகாது அப்படி இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர்லேருந்து அதாவது கரண்ட் இருந்து கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கும் நம்ம அதை மட்டும் கவர் பண்ணி படித்தா மட்டும் போதும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நமக்கு வந்து ஆல்ரெடி தமிழ் தேர்வு வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம அது ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை படித்தா மட்டும் போதும் ஈஸியாக அஞ்சுக்கு அஞ்சு வந்து எடுத்துடலாம் இங்கிலீஷை பொறுத்த மட்டும்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு பேசிக்கான இங்கிலீஷ் தான் அவங்க வந்து கேட்காங்க ஓகேவா பேசிக்கான இங்கிலீஷ் தான் கேட்காங்க அதை நல்லா ரிவிஷன் பண்ணாலே போதும் ஈஸியாக அஞ்சுக்கு நாலு மூணே வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அஞ்சுக்கு அஞ்சே வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அப்போது ஃபஸ்ட்டு ஒன் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் லா ரெண்டாவது ஒன் சைக்காலஜி மூணாவது ஒன் ஜிகே அதுக்கப்புறமா தான் வந்து அந்த பத்து மார்க்கு நமக்கு எது பல்கு மார்க் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஃபோஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இந்த அஞ்சு மார்க்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் எனக்கு இங்கிலீஷில் தான் மார்க் வரல மீதி எல்லாத்துலேயுமே வந்து மார்க் வருது அப்படிங்கிற மாதிரி ஆனால் ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் மார்க் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லாங் லாவலையும் லாவிலேயும் மார்க் இல்லை ஜிகேலேயும் மார்க் இல்லை சைக்காலஜிலேயும் மார்க் இல்லை ஆனால் அந்த அஞ்சு மார்க்கு தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்போ எது நல்லா வருதோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் இப்போ எண்பது கொஸ்டினுக்கு எண்பது கொஸ்ட்டுமே கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா நாற்பதுக்கு நாற்பது மார்க் வந்துடுதா ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி சைக்காலஜியில் இருபது மார்க் இருக்குது இருபது மார்க்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் கொஷினை வந்து மிஸ்டேக் பண்ணலாம் ஆனால் எல்லா கொஸ்டினுமே வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஆனால் அதில் இருபதுக்கு இருபது மார்க் எடுத்தோம் அப்படின்னா இதில் ஒரு நாற்பது ப்ளஸ் இருபது பார்த்திங்க அப்படின்னா அறுபது மார்க் ஆச்சா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகே ஜி பதினஞ்சு மார்க் இருக்குது அதில் ஒரு பத்து மா பதினஞ்சு மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து மார்க் போட்டிங்க அப்படின்னா எழுபது மார்க் ஆச்சு ஓகேவா அப்போ எதில் மார்க் அதிகமாக இருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணி படிப்போம் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இப்போ இருந்து படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பேஜ் காவல்துறை சொந்தங்களுக்கு வந்து ஐபிசிசிஆர்பிசி பிஎஸ்ஓ எல்லாமே வந்து பிடிஎப்பை போட்டாச்சு அதாவது இப்போ நியூ எடிஷன் ரெண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்ற அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியாச்சு நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கோங்க ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஷெட்யூல் பார்க்கலாம் ஷெடியூலில் என்னென்ன தலைப்பு இருக்கோ தமிழ் சயின்ஸு சோசியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக் இந்த ஷெடியூல் படியில் உள்ள லெசன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீடிஎப்பாக வந்து கொடுத்துருவோம் அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் மேபி உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இல்லை அப்படின்னா ஸ்கூல் புக் இருந்துச்சு அப்படின்னா ஷெடியூலில் என்னென்ன லெசன் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக் ஓப்பன் பண்ணி படிச்சிக்கலாம் ஓகே ஸோ இதுக்கான கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஃபஸ்ட்டு மாடல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம் அதுக்கு முன்ன கூட்டி உங்களுக்கு இதுக்கான அதாவது பதினைஞ்சாந்தேலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீடியப் எல்லாமே வந்து அந்தந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் ஸோ பார்த்திங்க அப்புடின்னா நம்ம வந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் அதே மாதிரி சினாமீஸ் அது இங்கிலீஷில் வந்து கா பார்க்க போகிறோம் உளவியலில் வந்து ஒத்தத்தன்மை மற்றும் கணித குறியீட்டு செயல்களை வந்து பார்க்க போகிறோம் சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் தாவர உலகம் விலங்கு உலகம் உடல் நலமும் சுகாதாரமும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் அண்ட் சயின்ஸ் புக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா அடுத்து வரலாறு வந்து பார்த்திங்க அப்புடின்னா உங்களுக்கு ஆறாம் வகுப்பு புத்தகம் சிந்துவெளி நாகரிகம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் புவியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் நிலப்பரப்பு பெருங்கடல்களும் எக்கனாமிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளியல் ஒரு அதி அறிமுகம் இந்திய அரசியல் அதாவது சிவிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்முகத்தன்மையினை அறிவம் சமத்துவம் பெறுதல் ஐபிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் ஒன்னுலேருந்து அத்தியாயம் நாலு வரைக்கும் அதாவது செக்ஷன் ஒன்லேருந்து நூற்றி ஆறு வரைக்குமே பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான வீடியோ கிளாஸு ஆடியோ கிளாஸ் எல்லாமே வந்து யூடியூப் சேனல்லையும் ப்ளஸ் நம்முடைய வாட்ஸ்அப் அந்த டெஸ்ட் பேஜ் குரூப்லேயும் அவைலபிளாக இருக்கும் மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் அவைலபிளாக இருக்கும் ஓகேவா சிஆர்பிசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் இருந்து அஞ்சு வரைக்கும் செக்ஷன் இருந்து அறுபது ஏ வரைக்குமே வந்து பார்க்க போகிறோம் இதுக்கான மெட்டீரியல் ஆடியோ கிளாஸ் வீடியோ கிளாஸ் எல்லாமே வந்து அதில் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஏ செக்ஷன் இருந்து இருபது வரைக்கும் ஸோ இதுக்கான ஆடியோ கிளாஸ் வீடியோ கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இதுவுமே வந்து போஸ்ட் பண்ணிடலாம் பிஎஸ்ஓ வந்து அத்தியாயம் இருந்து பதிமூணு வரைக்கும் செக்ஸ் அதாவது ஆர்டர் பிஎஸ்ஓ ஆர்டர் ஒன்லேருந்து நூற்றி எழுபத்தெட்டு வரைக்குமே வந்து போஸ்ட் பண்ணிடலாம் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலு லாக் க்ளாஸ்லுமே வந்து இன்க்ளூடாயிடும் ஃபார்ம் நம்பர் என்ன காவல்துறையினுடைய நிர்வாகம் என்ன என்னென்ன பிரான்ஞ்செலாம் இருக்குது என்னென்ன விங்ஸ்லாம் இருக்குது இதுக்கு யார் ஹெட்டு யார் எஸ்பி யார் டிஜிபி யார் டிஐஜி எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதிலேயே வந்து இன்க்ளூட் ஆகிடும் ஓகேவா அது போக ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் அந்த வாட் டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து போஸ்ட் ஆகும் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐபிசிசிஆர்பிசியை பொறுத்தமர்ட்டில் வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸ் இருக்கும் வைஸ் செக்ஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கிளாஸ் இருக்கும் நம்முடைய யூடியூப் சேனலில் அதே இது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ கிளாஸ் அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் லிசன் பண்ணிக்கலாம் இதுக்கான மெட்டீரியலுமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதையுமே வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்படி தான் வந்து நம்ம படிக்கணும் பேசிக்காக படிக்கக்கூடிய முறை என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் படிக்கணும் ஓகேவா நீங்கள் கேட்கலாம் நாங்கள் டியூட்டியில் இருப்போம் இதை வந்து பார்க்கலாமா அப்படிங்க மாதிரி ஸோ நாங்கள் அது மாதிரி தான் செட் பண்ணியிருப்போம் நீங்கள் டியூட்டியில் இருக்கும்போது மேபி உங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கிளாஸ் வந்து லிசன் பண்ணிக்கலாம் சான்ஸ் இல்லாத பட்சத்தில் வந்து ஜஸ்ட்டு அந்த ஆடியோ கிளாஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபீடியப்பை வந்து பார்த்துக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் நீங்கள் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அது போக வந்து டெலிகிராமில் வந்து டெய்லி டெஸ்ட் சேர்ஸ் நீங்கள் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து மிக மிக முக்கியமானது அதே மாதிரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அதாவது நியூ இயர் அன்னைக்கு ரெண்டாவது டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் இதுக்கான மெட்டீரியலுமே வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதாவது நியூ இயர் வரப்போகுது கால்பெறம் வரப்போகுது நம்ம இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ நியூ இயரில் என்னால் முடியும் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கப்பழமாக வந்து நம்முடைய அகாடமி வந்திருக்கும் நீங்கள் படித்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் எக்ஸாமில் வந்து படித்து பாஸ் பண்ணி இப்போ நிறைய பேர் வந்து ட்ரைனிங் போக போகிறாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் டெய்லியுமே டெலிகிராமில் வந்து டெஸ்ட்டு சீரியஸ் வந்து போடுறோம் அந்த டெஸ்ட்டு கொஸ்டின் எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது நம்ம எக்ஸாமில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது வரும் இது வரும் இது வரும் அப்படிங்க மாதிரி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அலாட் பண்ணுறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறை சொந்தங்களும் அதை அட்டன் பண்ணிவிட்டு அவங்களோட மார்க் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ண முடியும் யார் படிக்கலையோ அவங்க வந்து பா சீரியஸாக பாஸ் பண்ண முடியாது ஓகேவா ஸோ ஒன்றாந்தேதி என்னவோ அந்த ஷெட்ல நீங்கள் பார்த்துக்கலாம் அது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு ஒன்று ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒம்போது ஒன்று ஸோ இந்தந்த டேட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுவோம் ப்ளஸ் டெய்லியுமே வந்து நம்மக்கிட்ட டெஸ்ட்டு டெய்லி டெஸ்ட் டிஸ்ட்ரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து இது வந்து பேஸ் மட்டும் ஓகேவா இந்த பேஸ் மட்டத்தில் வந்து நீங்கள் வந்து நல்லா படித்து ஸ்ட்ராங் பண்ணணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்டிங் மாதிரி ஓகேவா ஸோ அது வந்து மேலே நீங்கள் நை எய்த்து நைன்த்து டென்த்து நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து மேட்ரே கிடையாது மிக முக்கியமான லெசன் மட்டும் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் அதை மட்டும் படித்து பாஸ் பண்ணால் போதும் நாங்கள் வைக்கிற டெஸ்ட்டு கொடுக்குற வீடியோ கிளாஸ் ஆடியோ கிளாஸ் இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்களா அவங்கள மட்டுமே பாஸ் பண்ணால் போதும் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா லாப மட்டும் உங்களுக்கு எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கிளாஸ் எடுக்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கிளாஸ் எடுப்போம் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படிலாம் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படிங்க மாதிரியுமே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஓகேவா நீங்கள் அதை மட்டும் படித்து ஃபாலோ பண்ணால் போதும் ஓகேவா ஸோ இந்த ஷெட்யூல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த ஃபீடியப்பை வாங்கி நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டு பேஜ் ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து அப் டு எக்ஸாம் வரைக்குமே அதாவது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அந்த மந்த் வரைக்குமே இந்த டெஸ்ட்டு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதாவது கால்புற பொறுத்து இந்த ஷெடல் வந்து ஆல்ட்ரேட் ஆல்டர்னேட் ஆகும் ஓகேவா மேபி கால் பர வந்து முன்னகுட்டி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷெடலை வந்து நாங்கள் அலாட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் எப்போவும் ஜாயின் பண்ணுறீங்களா மேபி இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் முடித்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரே அமௌண்ட்டில் நீங்கள் ஆன்லைன் க்ளாஸ் வீடியோ கிளாஸ் டெஸ்ட்டு பேஜி ஃபுல் டெஸ்ட்டு டெய்லி டெஸ்ட்டு எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி பிராக்டிஸ்மே உண்டு ஓகேவா ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான பீஸ் செக்ஸர் வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு இந்த த்ரீ தௌசண்ட் எயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் வீடியோ கிளாஸு ஆன்லைன் ஆடியோ கிளாஸு பிடிஎப் மெட்டீரியல் டெய்லி டெஸ்ட் அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் சிரியஸ் இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிடும் இது போக எக்ஸ்ட்ரா டெய்லி பேர் ஜிகோ கொஸ்டின் எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் நீங்கள் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் இருக்குது அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு நீங்கள் ஜிபே ஃபோன்பே நெட் பேங்கிங் மூலமாக வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டு பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஓஎம்ஆர் சீட்டில் தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஓஎம்ஆரில் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லி டெஸ்ட்டு வந்து நம்ம டெலிகிராமில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து பேமெண்ட் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் போடுற மாதிரி இருக்கும் ப்ளஸ்ஸு அந்த இப்போ நாளைக்கு டெஸ்ட்டு அப்புடின்னா நாளைக்கு நைன் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் எல்லாமே அனுப்புவாங்க அந்த குரூப்பில் வந்து அதுக்கப்புறமா டென் ஓ கிளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டினை வந்து ஃபீடியப்பாக அனுப்புவாங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா அதிலேயே கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் இசையை நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனி ஷெடியூல் இருக்குது ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இசை தனி தாலுக்கு வந்து தனி ஓகேவா ஏன்னால் ஃபிங்கர் பிரிண்ட் இசைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்சனிக் சயின்ஸு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி லா வந்து இருக்கும் ஆனால் தாலுக்கு இசைக்கு வந்து ஐபிசி சிஆர்பிசி வந்து இருக்கும் ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டுக்குமே வந்து தனித்தனி அண்ட் வீடியோ கிளாஸு ஆடியோ கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்து நான் பிடிஎப்பில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா மறுபடியும் சொல்கிறேன் சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் வைஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெய்லி டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் காவல்துறை சொந்தங்களை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போவே இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கால்பர் வந்து கண்டிப்பாக வரதான் போது படித்து உங்களை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோங்க ஓகேவா ஸோ அவ்வளோ தான் என்னால் வந்து சொல்ல முடியும் ஸோ படிக்கிறதும் படிக்காததும் உங்களுடைய ஜாய்ஸ் இந்த ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் காண்டக்ட் பண்ணி எந்த டீட்டெயில் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீடப்புக்கு நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்து அந்த டெஸ்ட் பேஜ் அந்த டெலிகிராம் லிங்க் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் போட்டிருப்பேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த ஃபீடப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ மாதிரி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ப்ளஸ் நம்முடைய சேனல் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காவல்துறை சொந்தங்களுக்கு அதாவது படிக்கக்கூடிய காவல்துறை சொந்தங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு தாலுக் அதே மாதிரி தாலுக் இந்த ரெண்டுக்குமே வந்து கிளாஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோ தொகுப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும் ஓகேவா ஸோ இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்முடைய சார்பு ஆய்வாளர் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் அந்த கனவு வந்து படிக்கும் ஓகே ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த விளக்கம் வந்து நம்ம அட்மின் வந்து பதிவேற்றம் பண்ணுவாங்க ஸ்டாப் வந்து நம்ம பதிவேற்றம் பண்ணுவாங்க ப்ளஸ் நம்முடைய சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்